Hi friends, welcome to Thunukumootai channel. So in the video, we will talk about the last video is a continuation of the last video. The continuation is the same subscriber. The cruise ship building ke eppadi vandute apply pannanum so adukku enna qualification appdin enna sindarna ketrundaru inno onnu vandute inda cruise ship la vela paathirundhe oru 3 varsham 4 varsham kalichi inda cruise ship building ku vandute inda cruise ship workers vandute apply pannalama eppadi apply pannanum appdin enna sindarna ketrundaru so idhukku vandute nam enna panirundhom appdina thedi kandupidichi avarkaga inda video la vandute sollirukom. So, that's why we will see the video. So, if you like this video, you can click on the channel. Subscribe and click on the bell icon. Click on the subscriber, comment, and click on the bell icon. This is the video. So, in this video, we will talk about how to become a cruise ship builder. So idu da enna seiyaporona paakaporom. So adukku munnadi inda cruise ship na enna, the cruise ship na enna adin pathina miga periya luxury ana oru ship, periya ship, passenger ship appdina enna seiyalam solala muluka muluka vandute sophisticated ana oru ship. Voyage plan pannuvaanga illaya, voyage povaanga, adukku aduthu vandute oru multi speciality ana oru ship appdin solralam. Oru udaharanathukku vandute Titanic ship. So andha maadhiriyana ella facilities me irukka koodi and the passenger ship ku peru da cruise ship appdi nenna seranga na solranga. So and the cruise ship la da vandute and the cruise ship officer vandute work irukudhe, first officer, second officer, third officer. So ipdi nariya workers enna seranga irukanga. So appdi irukumbode so in the cruise ship building ku nama eppadi vandute போகலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜாப்க்கு போகலாம் அப்படினா சோ இதுக்கும் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் 3 வருஷம் வந்துட்டு இந்த மரைன் காலேஜ்ல வந்துட்டு இருக்குது சொல்லி கொடுக்காங்க. சோ அந்த கோர்ஸ் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்னா முடிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி இன் மரைன் சயின்ஸ் சோ இந்த ரெண்டு யுஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங் 3 வருஷம், டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் 1 இயர், டிப்ளமோ இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் 3 வருஷம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஷிப் ரைட் அப்ரசன்டேஷிப். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் த குரூஸ் ஷிப் பில்டிங் ஒர்க்குக்கு. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பிஎஸ்சி டிகிரி அப்புறம் டிப்ளமோ டிகிரி இன் ஷிப் பில்டிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்து நீங்கள் அந்த குரூஸ் ஷிப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, 3 to 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த குரூப் ஷிப் பில்டிங்க்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். வேறு என்ன உங்களுக்கு வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.